தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹாபிஹி அஜ்மாயின். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத், كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تاخر او كما قال عليه الصلاه والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான ரமலானிலே விட்டிருக்கிறோம். நோன்பாளிகளே சற்று நில்லுங்கள் என்றொரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரமலானை யாருக்கு கிடைக்க செய்கிறானோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். எத்தனை ரமலான் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறதோ அவ்வளவு அவர் பாக்கியம் பெற்றவர். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் 60 ரமலான், 70 ரமலான், 50 ரமலான், 45 ரமலானை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலானை பெறுகிற நல்ல நசீபை தந்திடுவானாக. இதில் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் நிறைவான கூலியை தந்திடுவானாக. இந்த ரமலான் மாதத்திற்கு 30 பெயர்கள் உண்டு. அதிலே ஒரு 10ஐ மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது சொல்லுகிற செய்தியையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்திற்கான பெயர்களில் ஒன்று ஷஹ்ரே ஃபரஹ், சந்தோஷத்திற்கான மாதம். சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லாஹ் கொடுத்த அருளை கொண்டு சந்தோஷம் அடைவார்கள். ரமலான் வந்துவிட்டால் அல்லாஹ்வின் அருள் வந்தது என்று ஆனந்தப்படுவார்கள். ரமலான் வருகிற போது சந்தோஷப்பட வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? சீசன் வந்தால் வியாபாரி கவலைப்படுவான. சீசன் வருகிற போது வியாபாரி என்ன ஆனந்தம், தூக்கத்தை விடுவார், உணவை விடுவார் இல்லையா? எனக்கு களைப்பாக இருக்கிறது என்று சீசனிலே களைத்துக் கொண்டால், படுத்துக் கொண்டால் அவருடைய வாழ்க்கை என்னாகும்? சீசன் வருவதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே ஸ்டாக் எல்லாம் தயாராகி விடுகிறது. சீசன் வருகிற போது நான் டெல்லிக்கு சென்று வருகிறேன், சரக்கு வாங்க போகிறேன் என்று யாராவது சொல்லுவார்களா? அதனால் தான் பெருமானார் இந்த சீசனுக்காகவே சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபீ ரஜபா வஷாபான். இந்த ரஜபிலும் ஷாபானிலும் எல்லாம் வரக்க செய்வாயாக. ஏனென்றால் பெரிய சீசன் வரப்போகிறது. இன்னொரு பாணியில், நம்முடைய பாணியில் சொல்வதாக இருந்தால், இது கோல்டன் சான்ஸ். கோல்டன் சான்ஸ், 30 நாட்கள் ஜன்னத் சேல். இன்னைக்கு சேல் இல்லாத கடைக்கு செல்வதே இல்லை. ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம் என்று சொன்னால்தான் உள்ளே நுழைகிறோம். ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வருடத்திற்கு ஒரு செயல் போடுகிறான், அந்த செயல் தான் ஜன்னத்துக்கான செயல். இந்த மாதத்திலே நாம் எவ்வளவு வாங்குகிறோமோ, எவ்வளவு பெறுகிறோமோ, அவ்வளவு பாக்கியசாலிகள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் இந்த மாதத்தை சந்தோஷத்தோடு வரவேற்பார்கள். அற்புதமான மாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை அமல்களை கொண்டு சிறப்பாக்குகிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்கிடுவானாக. இரண்டாவது இந்த மாதத்திற்கான பேரு
சஹுருல் ஷஹுருல் இக்லாசி வத் தக்வா, இக்லாசுக்குரிய மாதம், தக்வாவுக்குரிய மாதம். தக்வான்னா அல்லாஹ் விட சொன்னதை விடுறது, இக்லாஸ் என்று சொன்னால் அவன் செய்ய சொன்னதை மன தூய்மையோடு செய்வது. இந்த நோன்பிலே ரெண்டுமே இருக்கிறது. அவன் விட சொல்லுகிறான், பகல் நேரத்தில் சாப்பிடாத, குடிக்காத, மனைவியோடு தொடர்பு கொள்ளாத, அவன் விட சொன்னான், விட்டோம். அவன் எப்ப செய்ய சொல்றான் தெரியுமா? உலகத்தில் எவனுமே சாப்பிடாத நேரத்தில் சாப்பிடுங்கிறான். ராத்திரி 3 மணிக்கு ஒரு ஆளை எழுப்பி விட்டு சாப்பிட்றான்னா எவனா சாப்பிடுவானா? இரவு 3 மணிக்கு இல்லையா, எனக்கு சாப்பிடாம கூட நோன்பு வைத்து விடுகிறேன், இந்த நேரத்தில் சாப்பிட சொல்லாதீங்க என்று சொல்லுகிற நேரத்திலே நீ சாப்பிடு என்கிறான் அல்ல. அவன் விட சொன்னதை விடுகிறோம், அவன் செய்ய சொன்னதை செய்கிறோம். இஹ்லாஸ் மன தூய்மையை அல்லாஹ் பார்க்கிறான். இறைவனுக்காகவே செய்கிற அமல்கள், மற்ற அமல்களில் கூட முகஸ்துதி வந்துவிடும். இந்த நோன்புக்குள் முகஸ்துதி கிடையாது, ரப்புக்காகவே செய்கிற காரணத்தினால். பொதுவாகவே இஹ்லாஸான அமல் சின்ன சின்னதாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்கிற கூலி பெரிய பெரிய கூலி. அமல்கள் சின்னது, ஆனால் அல்லாஹ் கொடுக்கிற கூலி பெரியது. மிஷ்காத்தில் 2 ஹதீஸ் இதற்கு ஆதாரணமாக போடுவார்கள். 3 பேர்கள் பெரிய பெரிய ஆட்கள். அல்லாஹ் கேட்பானாம், உனக்கு வீரத்தை கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? யாழ்லா உனக்காகவே போராடினேன், போய் சொல்லுகிறாய், உன்னை பெரிய வீரன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய். உலகத்திலே முடிஞ்சிருச்சு, போயிரு நரகத்திற்கு. இஹ்லாஸ் இல்லை. இறையில் கொடை வள்ளல் பெரியாள். அல்லாஹ் அழைப்பான், உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தேனே, என்ன செய்தாய்? அல்லாஹ் உனக்காகவே பள்ளி கட்டினேன், உனக்காகவே செலவழித்தேன், எல்லாம் உனக்காக. பொய் சொல்லுகிறாய், நீ எல்லாம் பேர் வாங்குவதற்காக செய்தாய். அது உலகத்திலேயே கிடைத்து விட்டது, மனதில் இஹ்லாஸ் இல்லை, சென்றுவிடு. பெரியாளி அல்லாஹ் அழைப்பான், என் கல்வியை உனக்கு கொடுத்தேனே, என் கல்வியை வைத்து என்ன செய்தாய்? அல்லாஹ் பல பேற்றுக்கு கற்றுக் கொடுத்தேன், அதை சொன்னேன், இதை சொன்னேன். பொய் சொல்லுகிறாய், இஹ்லாஸ் இல்லை. பெரிய பேச்சாளர் என்று பேர் வாங்குவதற்காக, பெரிய கல்விமான் என்று பேர் வாங்குவதற்காக இதை செய்தாய், சென்றுவிடு நரகத்திற்கு. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. பண்புக்குரியவர்களே, இஹ்லாஸ் இல்லை, பெரிய அமல்கள் கூட பயனில்லாமல் போனது. இதுக்கு நேர் மாற்றமா இன்னொரு ஹதீஸ் வரும். 3 பேர்கள் ஆடு வைப்பார்கள், குகைக்குள்ளே போய் ஒதுங்குவார்கள், பாறை அடைத்துக் கொள்ளும். அப்ப 3 பேர் சொல்லுவாங்க, நம்ம இஹ்லாஸா செஞ்ச ஏதாவது ஒரு அமல சொல்லலாமே. ஒருவர் சொல்லுவார், என் தாய் தகப்பனுக்கு உணவு கொடுக்காமல் வேறு யாருக்கும் நான் கொடுத்ததே இல்லை ரப்பே, என் மனைவி மக்களுக்கு, என் பெற்றோரை கவனித்ததற்கு பிறகுதான் நான் கவனிப்பேன் ரப்பே. அடைத்த பாறை அகலும். இஹ்லாஸாக செய்த ஒரு நாள் அமல். மற்றொருவர் சொல்லுவார், பெண்ணோடு தவறுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது, அல்லாஹுவை பயந்து கொள் என்று அவள் சொன்னால் அப்படியே நான் வந்துவிட்டேன், இறைவா உன் பயத்திலே வந்துவிட்டேன். அடைத்த பாறை கொஞ்சம் அகழுகிறது. 3 அவர் சொன்னார், என்னிடத்திலே ஒருவன் வேலை செய்தான், கூலியை வாங்காமல் சென்று விட்டார், நீண்ட காலத்திற்கு பிறகு வந்தார், அந்த கூலியை வைத்து நான் பெரிய ஆட்டு மந்தையே உருவாக்கிவிட்டேன். நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சேன், அதுக்குள்ள கூலியை கொடுன்னு கேட்க அந்த மந்தை முழுக்க அப்படியே கொடுத்தேன். என்ன விளையாட்டு செய்கிறாயா? இல்லை இல்லை, உன் காசுதான் இவ்வளவு பெருசா பெருகியிருக்கு என்று நான் உனக்காகவே சொன்னேன் ரப்பே. அல்லாஹ் அடைத்த பாறையை அகற்றுகிறான். இஹ்லாஸான அமல் சின்ன சின்னதாக இருந்தாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கு பெரிய பெரிய கூலியை கொடுக்கிறான். அதனாலதான் நோன்பு அமல்கள் 7 வகையில் இருக்கும். இங்க ஹதீஸ்களை பார்க்கலாம், சில அமல்களை செய்தால் சொர்க்கம், ஈமான் கொண்டால் சொர்க்கம், சில வேலையை செய்தால் நரகம் இல்லையா, சிறுக்கு வச்சா நரகம், சில தவறுகளுக்கு ஒரு தீமைக்கு ஒரு தீமை, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா ஒரு தப்பு எழுதப்படும். ஒரு நன்மையை நினைத்து அந்த நன்மையை செய்யவில்லை, இதை செய்யலான்னு நினைக்கிறாரு ஆனா செய்யல என்றால் ஒரு நன்மையை நினைத்ததற்காக ஒரு நன்மை. ஒரு நன்மையை செய்தால் ஒன்றுக்கு 10 அல்லாஹ் கொடுத்து விடுகிறான், சில நேரத்திலே 1:700 அல்லாஹ் கொடுக்கிறான். 7வதாக நபிகள் சொன்னார்கள், இந்த நோன்புக்கு மட்டுமே, இந்த நோன்புக்கு மட்டுமே எல்லா அமல்களுக்கும் கூலியை நிர்ணயித்த அல்லாஹ், தொழுகைக்கு, ஜகாத்துக்கு, ஹஜ்ஜுக்கு, அத்தனைக்கும் கூலியை சொன்ன அல்லாஹ், அஸ்ஸௌமுல்லி அன அஜ்ஸிபிஹி, நோன்பு எனக்காக, அதற்கு கூலியாக நானே மாறிவிடுகிறேன்.
அல்லாஹ்வை கூலியாக பெறுகிறாமல் அல்லாஹ் வீட்டுக்கு கொண்டு போக வேணாமா? அல்லாஹ்வை கூலியாக, அல்லாஹ் கொடுக்கிற கூலி, நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன், நான் கூலியாக விடுகிறேன். ஆனா ஹுஜு சாபி, அல்லாஹு அக்பர். அதனாலதான் சஹாபாக்கள் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை யாரும் நோன்பை விட்டதில்லை. அதனால நம்முடைய வீட்டில் இருக்கிற அத்துணை பேர்களையும் நோன்பு வைக்க தூண்டுங்கள். அவங்க இஹ்லாஸ் இல்லைன்னாலும் இல்லையா, நம்முடைய இஹ்லாஸுக்கு அந்த இஹ்லாஸ் மாதிரி இருக்கிறதுனால அல்லாஹ் கூலி கொடுத்துருவான். நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வாங்குவதற்கு பெரும் பெரும் பணக்காரர்கள் போகிற போது ஒரு கிழவி போனாலே பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு போனான். ஏம்மா, பொண்ணையும் பொருளையும் தூக்கி செல்கிறார்கள், நீ பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு போறியே, இல்ல நாளைக்கு மறுமையில யூசுப வாங்க யாரு போனதுன்னு அல்லாஹ் கேட்கும் போது நானும் அந்த வரிசையில் வந்து விடுவேனே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் எரிகிற போது அணைப்பதற்காக எல்லாம் பாடுபட்டார்கள் இல்லையா. அந்த நேரத்தில் ஒரு சுட்டுக்குருவி, அது வாயில எவ்வளவு தண்ணி இருக்கும், அது தண்ணியை கொண்டு வந்தான். நீ கொண்டு போற தண்ணியில நெருப்பு அணையுமா? நாளை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பை அணைக்க யாரெல்லாம் பாடுபட்டார்கள் என்ற வரிசையில் நானும் வருவேனே, அதற்காக நான் எடுத்துச் செல்கிறேன். இதை போன்று நம்முடைய நோன்பு இருக்கிறதே, நம்முடைய இஹ்லாஸ் சஹாபாக்கள் வலிமார்கள் நபிமார்களுடைய இஹ்லாஸுக்கு தோதுவாக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கு தோதுவாக இருப்பதால் நமக்கும் கூலி தர தயாராக இருக்கிறார். இந்த மாதம் அன்புக்குரியவர்களே அழகான மாதம். அதனால சஹ்ருல் இஹ்லாஸ் வத் தக்வா, தக்வா உள்ளவர்களாக நோன்பு நோக்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. மூணாவது இந்த மாதத்திற்கு பேரு ஷஹ்ருத் தஅவா. ஷஹ்ருத் தஅவா, பெருமானார் அழைப்பு கொடுக்கிறார்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு பரிசும் கொடுக்கிறான், தாவா செய்யறாங்க பெருமானார். அவ்வளுகு ரஹ்மா, அவுசத்துகு மஃபிரா, ஆஹிருஹு இத்துக்கும் மினன்னார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பத்து பத்தா பிரிக்கிறான். இந்த மாதத்தை மூன்று பத்தாக மாற்றி அவனிடத்தில் இருக்கிற அந்த மூன்று பத்தில் கிடைப்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். முதல் பத்தில் ரஹ்மத், தாவா செய்கிறான் வாருங்கள் எடுத்துச் செல்லுங்கள். இரண்டாவது பத்தில் மாஃபிரத், எடுத்துச் செல்லுங்கள். மூன்றாவது பத்தில் நரக விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அழைக்கிறான். இந்த ரஹ்மத்து மாஃபிரத்து இதெல்லாம் கேள்விப்பட்டதுனால அதனுடைய அருமை புரியாம இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹுவினுடைய ரஹ்மத் இல்லை என்றால் உலகத்தில் வாழவே முடியாது. அல்லாஹ்வினுடைய அருள் மட்டும் ரஹ்மத்து மட்டும் இல்லை என்றால், இன்ன ரஹ்மத்தி வசியாத் குல்லசை, எல்லா வஸ்துக்களிலும் என்னுடைய ரஹ்மத் ஊடுருவி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள் மட்டும் இல்லை என்றால் யாரும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அந்த அருளை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லாம் கேட்கிறாங்க. குர்ஆன் பேசுகிறது, ரப்பனா வலம்னா அன்புசனா இல்லம் தஃபிர்லனா வத்தர்ஹம்னா, நீ மட்டும் மன்னித்து ரஹ்மத்து செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். தெரியுமா, பொறுமையாக இருந்ததால் கொடுத்தேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கு கிடைக்கும்? பொறுமையாளர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைப்பது பொறுமையாளர்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சானே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பொறுமை எவ்வளவு! அல்லாஹு அக்பர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறை சொல்வதாக இருந்தால் காலங்கள் போதாது. 14 வருஷம் ஆடுகளை மேய்க்கிற நாய்கள் மட்டும் 50,000. ஒரு நாய் 5,000 ஆடுல இருந்து 10,000 ஆடு வரைக்கும் மேய்க்கும். ஆடுகளை மேய்க்கிற நாய்கள் 50,000, அப்ப ஆடு எவ்வளவு இருக்கும்? ஆட்டு மந்தைகள், கால்நடைகள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு ஞாபத்தை பெற்றும் அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குகளுக்கே ஆச்சரியம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஆச்சரியம் அடைகிறார்கள், பயங்கரமான ஆளா இருக்கிறாரே. இப்ப போய் சைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், மலக்குகளிடத்திலேயும் சொல்லுவான், மலக்குகளே இந்த அய்யூபை நான் நினைத்தால்
கொஞ்ச நேரத்தில் வழி எடுத்துருவேன். வல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், அய்யூபிடத்திலே என் ரஹமத் இருக்கிறது, இப்லீஸ் முடிந்தால் வழிகெடுத்துப்பார். அய்யூபிடத்திலே என் ரஹமத் இருக்கிறது, முடிந்தால் வழிகெடுத்துப்பார். அப்ப அல்லாஹ்ட்ட நாம இந்த நாள்ல ஃபுல்லா ரஹமத்தை கேட்கணும், முடிஞ்சா வழிகெடுத்துப்பார். முத நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எல்லா நிலபுலன்கள் அத்தனையும் தீயால் எரிக்கிறார், எல்லாம் கரிஞ்சு போச்சு, பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் பொசுங்கியது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தொழுதுட்டு இருக்கிறாங்க, என்னமோ அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த அல்லாஹ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா, எல்லாம் எரிஞ்சு போச்சு, அல்லட்டிக்கவே இல்லை. கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ் நாங்களாம். இதுக்கு எவ்வளவு பெரிய தில் வேணும்! கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சமும் கவலைப்படல. அடுத்த நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கால்நடைகள் எல்லாம் ஒரே நாளில் இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்களில் ஒரு வகை, அந்த ஜின்னுக்கு பேர் இஃப்ரீத். சில நிமிடங்களில் அத்தனை உயிர்களையும் வாங்குகிற ஆற்றல் படைத்த ஜின், ஜின் இனத்திலேயே வலுவானது. அதை வச்சு இபிலிஸ் எல்லா கால்நடைகளையும் அடித்தார். இப்ப இபிலிஸ் போய் அல்லாஹ் இபிலிஸ் போய் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கிறார், அய்யூப் நேத்து புள்ள எரிஞ்சு போச்சு, இன்னைக்கு கால்நடைகள் எல்லாம் காலியாகி விட்டது, இறந்து போய்விட்டது. இப்பொழுதும் சொன்னார்கள், கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ். மூணாவது நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 14 பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளினுடைய ரூகும் ஒரே நேரத்தில் உருகப்படுகிறது, வாங்கப்படுகிறது. எப்படி இருக்கும்? எல்லா பிள்ளையும் ஒரே நேரம். இப்பொழுதும் பிள்ளையும் போச்சு, என்ன செய்ய போற அய்யூப்? கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் புலகாஞ்சிரம் அடைந்தான் என் ரஹ்மத்தின் மீது. இந்த அய்யூபுக்கு என்னதான் நம்பிக்கை, என்னதான் நம்பிக்கை! இப்பொழுது இபிலீஸ் பேசுவான், இறைவா நீ அனுமதி கொடுத்தால் இந்த அய்யூபை வழிகெடுக்கிறேன், இவர் உடல் எண்ணசப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், என் ரஹ்மத் அய்யூபுக்கு இருக்கிறது, நுழைந்து பார், நுழைந்து பார். நுழைந்தான். 14 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, உலகத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை போல கஷ்டப்பட்டவர்கள் யாருமே இல்லை. யாராவது ஒரு நோயாளி, நான் அய்யூப விட கஷ்டப்பட்டுட்டேன் என்று உலகத்தில் யாருமே சொல்ல முடியாதாம். பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்ல. அவ்வளவு கஷ்டம், 14 வருஷம், எல்லா மனைவிமார், 4 மனைவி, 3 பேர் ஓடிட்டாங்க. ரஹீமா, ரஹமுக்கு ஏற்ற ரஹீமா, அவர்கள் மட்டும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து. ஏன்னா ரஹீமா ரஹமத்திலிருந்து வந்த பேர் இல்லையா, அந்த ரஹமத் ரஹீமாவிலும் இருந்த காரணத்தினால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடம்பெல்லாம் புழுத்து வடிகிறது. இப்ப போய் அய்யூபே உடம்புல என்ன இருக்குன்னு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிற, உடம்புல என்ன இருக்கு, எல்லாமே புழுத்து போச்சு, இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கிறியே, இத்தனை உறுப்புகளையும் அழுக வைத்த ரப்பு அவனை துதிக்கிற நாவை சரியாக வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ், என் மூலமாக கோடான கோடி புழுக்களுக்கு உணவு கொடுக்கிறானே, அர்ஹமுர் ராஹிமீன், அல்ஹம்துலில்லாஹ். இன்னி மஸ்ஸனியல்லுர் வாந்த அர்ஹமுர் ராஹிமீன், குர்ஆன் பேசுகிறது, இன்னி மஸ்ஸனியல்லுர், எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ரப்பே, ஆனால் நீ அர்ஹமுர் ராஹிமீன். செய்பவர்களில் உன்னை விட சிறந்தவன் இல்லை. 14 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, இபிலீஸால் ரஹமத் இருந்ததால் இபிலீஸால் ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ரஹமத் நம்மள்கிட்ட இருந்தா வாழ்க்கையில் எல்லாம் சுபிச்சம் தானே. இந்த ரஹமத்தை எதனால் அல்லாஹ் கொடுத்தான்? பொறுமையால் அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆன் பேசுகிறது, ரஹமத் எதனால் கிடைக்கும்? பொறுமையால் கிடைக்கும். இஸ்லாம் அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்க முடியுமா? அதனால் அல்லாஹ் ரமலான்ல மொதல் 10 கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அழகா சொல்லுவாங்க, இந்த கிராமங்கள்ல எல்லாம் மொதல் 10 மொல்ல மொல்ல போகுமா, நடுப்பத்து நகர்ந்து நகர்ந்து போகுமா, கடைசி 10 கடகடன்னு போகுமா, இல்லையா? ஏன்னா கடைவீதியிலே போயிடுறதுனால கடகடன்னு போயிடும். அப்ப இந்த முதல் 10 கொஞ்சம் பொறுமை தேவை என்பதால், முதல் 10 நான் ரஹமத்தை தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம்!
அந்த ரஹமத்தை கேட்டு பெறுகிற நன்மக்களாக நாம் மாறி போக வேண்டும். வீட்டில் இருக்க பெண்கள்ட்ட சொல்லணும், ஒவ்வொரு நேரத்திலும் இந்த முதல் பத்திலே ரஹமத்தை இலவசமாக ரப்பு கொடுக்கிறான். அதனால அல்லாஹும்ம ரஹம்னி பி ரஹமத்திக்கி யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை கொடு என்று எல்லா துஆக்களிலும் கேட்க வேண்டும். இரண்டாவது பத்தில் அல்லாஹ்வினுடைய மாஃபிரத், உலகத்தில் பாவத்தை மன்னிப்பவன் அவன் மட்டும்தானே? ஒற்றை வரியில் அவனை பற்றி சொல்வதாக இருந்தால், நம்முடைய பாவங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறதே. நம்ம நாடி பிறக்கல, அவன் நாடித்தான் கொண்டு வந்தான். நம்ம நாடின நேரத்தில் நாடின இடத்துல நாடின மக்களுக்கு பிறக்கல, எல்லாமே அல்லாஹ்தான் செய்திருக்கிறார், அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். நம் குறைகளை அவன் வெளிப்படுத்த நாடினால் நம் நிலை என்னாகும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம் குறைகளை எல்லாம், ஒவ்வொரு மனிதனின் குறைகளையும் ரப்பு வெளிப்படுத்த நாடினால் ஒருவனாவது நிம்மதியாக நடக்க முடியுமா? சத்தார் குறைகளை மறைத்து மன்னித்து அருள்வாளித்து கிருபை செய்கிற ரப்பு இந்த இரண்டாவது பத்தில் நான் மன்னிக்கிறேன், எவ்வளவு பெருசு கொண்டு வந்தாலும் மன்னிக்கிறேன், என்ன பாவத்தை கொண்டு வந்தாலும் மன்னிக்கிறேன். இப்ப மன்னிப்ப கேட்கணும் அல்லாஹ்விடத்தில். மூணாவது பத்தில சொர்க்கத்தையே கொடுத்துறேன்ட்டான், விலை மதிப்பிட முடியாத சொர்க்கத்தை கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு. அதனாலதான் இந்த மாதத்திற்கு பேரு ஷஹ்ரு தஃவா. அல்லாஹு அக்பர். நாலாவதாக இந்த மாதத்துக்கு பேரு ஷஹ்ருல் பிர், ஆலமுல் பிர். நன்மையிலேயே சிறந்தது எது தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், ஆலமுல் பிர் பிர்ருல் வாலிதைன். இளவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறீர்கள், இந்த ரமலான்ல நீங்கள் பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை சாப்பிட வைத்து அதற்கு பிறகு பிள்ளைகள் சாப்பிடுங்கள். அதே மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்தில் இளவல்களே தன் பெற்றோரிடத்திலே தனக்காக துவா செய்ய சொல்லுங்கள். இன்னலி சாயினி இந்த பித்தரிகி தாவா லா துரத். நோன்பு திறக்கிற நேரத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எந்த துவாவையும் நிராகரிப்பதில்லை, அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற துவா. அதனால பெற்றோர்களாக இருப்பவர்கள் பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டிய அற்புதமான தருணம். ஏன்னா வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி உருவாவார்களோ என்ற சிக்கல் இருக்கிறது. அதனால நோன்பு திறக்கிற நேரம் இது ஷஹ்ருல் பிர், நன்மையை கொண்டு வந்து கொட்டுகிற மாதம், கொட்டுகிற மாதம். இளவல்களாக இருப்பவர்கள் இந்த மாதத்தில் பெற்றோர்களை பிடிச்சு அவங்களுடைய துவாவை பெற்று நன்மைகளை செய்து அவர்களுடைய மனதை குளிர வைக்க வேண்டும். அஞ்சாவது இந்த மாதத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஷஹ்ரு தௌபா. ஹுவல்லதி யக்பலு தௌபா மின் இபாதி. நல்லாக இருக்கிறானே, இந்த மாதத்தில் என்ன கேட்டாலும், அழுது கேட்டால் அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த நேரத்தில் அழுகிறது? தஹஜ்ஜத் நேரத்தில். கொஞ்சம் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இல்லையா, இப்பதான் கரெக்டா சைத்தான் வந்து போடுவான். இந்த டிவியை திறந்த உடனே 3:30 இவர் அவரை திட்டுவாரு, அவர் இவரை திட்டுவாரு. காலையில வந்து இவர் அஜர் திட்ட, அவர் அப்படி பேசினாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க, இப்படி பேசினாரு. டிவியவே திறக்க கூடாது. இது தஹஜ்ஜத்தினுடைய நேரம். அல்லாஹ்விடத்திலே பாவங்களை எல்லாம் நினைத்து நினைத்து தௌபா செய்து அழுது முதல் வானத்திலிருந்து அல்லாஹ் கேட்கிறார், அலாமின் முஸ்தாபிரின், அலாமின் முஸ்தாபிரின். யாராவது பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா, தௌபா செய்கிறீர்களா? நான் கொடுக்கிறேன் என்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அதனால இந்த 8 ரக்காத் தஹஜ்ஜத்தை தொழுது அல்லாஹ்விடத்திலே அழுது விட வேண்டும். ஆறாவதாக இந்த மாதத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சஹ்ரு ஸஹாயி வல் முஆஃபாத். சஹ்ரு ஸஹாயி வல் முஆஃபாத். அல்லாஹு அக்பர். கொடை கொடுக்கிற மாதம், சகோதரத்துவ உணர்வை ஏற்படுத்துகிற மாதம். நம்மை பசியை உணர்ந்து நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், அல்லாஹு அக்பர், நம்மை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய வேலையாட்கள், சஹ்ரு ஸஹா. பெருமானார் இந்த மாதத்திலே எப்படி கொடை கொடுப்பார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அண்ணனிடத்திலே 10 ஆண்டு காலம் பணி செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், பெருமானார் இந்த மாதத்திலே காற்றை விட அதிகமாக கொடை கொடுப்பார்கள். உலகத்தில் இருக்கிற கொடைகள்லேயே பயங்கரமான கொடை காற்று தானே இல்லையா? சென்னைக்கு 4 மணி நேரம் கரண்ட் வராதுன்னா கவலை இல்லை, புழுக்கத்தில் எப்படியாவது ஓட்டிடலாம். சென்னைக்கு 4 மணி நேரம் காற்று வராதுன்னா என்னாகும்? எல்லாம் கபரஸ்தானுக்கு போயிட வேண்டியதுதான். ஒரு ஆள் கூட உலகத்தில் இருக்காது இல்லையா? வல்லாஹு ரபுல் ஆலமீன் காற்றை உதாரணமாக பெருமானாருக்கு காட்டுகிறான்.
காற்றை விட அதிகமாக தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை கொடுப்பார்கள். பெருமானாரின் வரலாறு வருகிறது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு விடத்தில் ரமலான் மாதத்தில் வந்து கேட்கிறாங்க, ஆயிஷா ஆயிஷா நமக்கு அருகில் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய சகாபி கஷ்டப்படுகிறாரு, என்ன வைத்திருக்கிறாய் அம்மா என்று கேட்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாளைக்கு நோன்பு திறப்பதற்கான பொருட்களை வைத்திருக்கிறேன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் அத்தனையும் எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஏழை தோழருக்கு கொடுத்து விட்டு, யுத்தைமணி ரப்பி வயுஸ்கேனி ரப்பி, எனக்கும் என் குடும்பத்திற்கும் அல்லாஹ் நோன்பு திறக்க கொடுப்பான், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குடிக்க கொடுப்பான், அதனால் நான் கொடுத்து விடுகிறேன் என்று கொடுத்தார்களே. அன்புக்குரியவர்களே, நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நமக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் இருந்து கொஞ்சத்தை காற்று போல தர்மம் செய்கிற நன்மக்களாக மாறி போக வேண்டும். ஏழாவது இந்த மாதத்துக்கு பேரே சஹரே முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். இந்த மாதத்துக்கு பேரே பரக்கத் பொருந்திய மாதம். அப்ப பரக்கத் பொருந்திய மாதம் என்றால் பரக்கத் என்ற வார்த்தையை அளக்கவே முடியாது. பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் கிடையாது, அளக்க முடியாது. ஒன்று ஒரு லட்சமாக மாறும், ஒன்று ஒரு கோடியாக மாறும். அதை போன்றுதான் இந்த மாதத்திலே ஒரு பரலுக்கு 70 பரலின் நன்மை, ஒரு நபிலுக்கு ஒரு பரலின் நன்மை. இவ்வளவு இருக்கும்போது பரக்கத் என்று அல்லாஹ் குர்ஆனை பார்த்து சொல்கிறான், ஹாதா திக்ருன் முபாரக். இந்த குர்ஆன் நிறைய ஓத வேண்டும் இந்த மாதத்தில். எவ்வளவு ஓதணும் தெரியுமா? குர்ஆன் எவ்வளவு ஓதணும் தெரியுமா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹின் அவர்கள் காலையில் ஒரு குர்ஆன், பகலில் ஒரு குர்ஆன், இரவில் ஒரு குர்ஆன் ஓதுவார்கள். மொத்த ரமலான் முழுகிறதுக்குள்ளாட்டி 63 குர்ஆன் ஓதுவார்கள். தராவீஹில் 3 குர்ஆன் ஓதுவார்களாம். நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா 63, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 90 குர்ஆன் முடிப்பார்களாம். தமீமுத்தாரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய, தராவீஹுக்காக ஏற்படுத்திய, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவால் முடிவு செய்யப்பட்ட தமீமுத்தாரி தராவீஹ் தொழுகையை முடிச்சிட்டு வெளியே வரும்போது சஹருக்கு நேராயிருமா. தராவீஹ் முடிச்சிட்டு வெளியே வந்தார்னா சஹர் செய்யறதுக்கு தான் நேரம் சரியா இருக்குமா? ஏன் ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் பெண்மணிகள், ஆண்கள் தொழுகை நடத்துவார்களாம் பின்னால் தொழுவார்களாம், ஒரு இடத்துல பிரச்சனையே வருகிறது, ஆப்தா சீக்கிரம் தொழுக வச்சுட்டாருன்னு என்னன்னு கேட்டா அந்த பெண்கள் சொன்னார்களா, 4 ஜுது தான் ஓதி இருக்கிறாரு, முன்னாடி உள்ள ஆப்தாவில் எப்பயுமே ஒவ்வொரு தராவீஹில 7 ஜுது ஓதுவாருங்க, இங்க 1.5 ஜுதுக்கே நம்மாலே எங்கடா சீக்கிரம் முடியலன்னு பாக்குறாரு. இப்ப பெண்கள் சொல்லுவார்களாம், 4 ஜுது தான் ஓதி இருக்கிறாரு, எங்க ஆப்தாலாம் 7 ஜுது ஓதுவாரு. குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். நாம குறைஞ்சது ஒரு நாளைக்கு இல்லையா 1 ஜுசு. அன்புக்குரியவர்களே, ஒரு குர்ஆனாவது இந்த ரமலானிலே முடிக்க வேண்டாமா? அதனால ஒரு குர்ஆன் அஜரத்தை முடிக்க சொல்லிட்டாரு முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? ஒரு தொழுகைக்கு முன்னால் சேலத்தில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பெரியவர் இன்னும் இருக்கிறார், அல்ல அவருடைய அயாத்தில் பறக்க செய்வானாக. ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி 1 ஜுசு, பின்னாடி 1 ஜுசு, ஒரு நாளைக்கு 10 ஜுசு ஓதுகிறார். 3 நாளில் ஒரு குர்ஆன் முடிக்கிறார். ரமலான் முழுக்க 10 குர்ஆனை முடித்து விட்டு எழுகிறார். அந்த நல்ல பாக்கியம் நமக்கு வேண்டாமா? அப்ப இது ஷஹ்ரே முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். இந்த மாதத்திலே பரக்கத் பொருந்திய குர்ஆனை நிறைய ஓதுகிற நன்மக்களாக நாம் மாறி போக வேண்டும். இந்த மாதத்துக்கு 8வது ஒரு பேர் இருக்குது, சஹரு சீலா, உறவுகளை நேசிக்கிற மாதம். இந்த மாதத்தில் நமக்கு எதிரி சைத்தானை தவிர யார் இருக்கக்கூடாது, உறவுகளை நேசிக்கிற மாதம். இந்த மாதத்தில் 4 பேருடைய துவா கபூல் ஆகாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தோழர்களை அமர வைத்து அழுகிறார்கள். அழுது முடிக்கிற போது எல்லா தோழர்களின் கண்களில் இருந்தும் கண்ணீர், நாயகமே நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன? இல்ல ரமலான்ல அல்லாட்ட கேட்டேன், எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்டான், 4 பேர்த்தினுடைய தௌபாவை நான் மன்னிக்க மாட்டேன் நல்லா சொல்லிட்டான், அதனால் நான் அழுகிறேன். யார் நாயகமே? முத்மீனே ஹம், ரமலான் வந்தும் மது அருந்தக்கூடியவன், ரமலான் வந்தும் மது அருந்தக்கூடியவன். சகாபாக்கள் அவளோடு இருக்கிறார்கள். இரண்டாவது ஹாக்குல் வாலிதை, ரமலான் வந்தும் பெற்றோர்களை நிந்திப்பவன். ரமலான்ல போய் தாய் தகப்பண்ட சண்டை போடுறான், ரமலான் வந்து பெற்றோர்களை நிந்திப்பவன், என்ன கேட்டாலும் இல்லை. மூணாவது ரமலானை பெற்ற காத்திய உர்ரகம், உறவுகளை முறித்து வாழ்பவன்.
அக்கா தங்கச்சி கூட பேசல, அண்ணன் தம்பி கூட பேசல, உற்றார் உறவுகளோடு பேசல, இவருடைய அமல்களில் எந்த பயனும் இல்லை என்றார்கள் பெருமானார். நாலாவது அல் முஷாஹின். சகாபாக்களுக்கே தெரியல முஷாஹின் தான் யார் நாயகமே என்று கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களுக்கு மத்தியிலே ரமலானின் விரோதத்தை ஏற்படுத்துபவன் என்றார்கள். ரமலான்ல பிரச்சனைகளையும் குரோதங்களையும் விரோதங்களையும் எவன் ஏற்படுத்துகிறானோ அவன் பாவம் மன்னிக்கப்படார். அப்ப சிலத்துர் ரஹம், உறவுகளை நேசிக்கிற நல்ல மக்களாக நாம் மாறிப்போக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ஒன்பதாவதாக இந்த மாதத்துக்கு பேரு சஹுருல் இஃபா. இந்த மாதத்துல ரொம்ப பேணுதலா இருக்கணும், ஹலால் விஷயம் ரொம்ப பேணுதல். இந்த மாதத்திலையும் இந்த வட்டி போக்குவரத்து இல்லையா, அதை வச்சு இஃப்தார் கொடுக்கறது நஊது பில்லா. தான் சாப்பிட்றதே கூடாது, இதுல இஃப்தார் வேற அறவே கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் இஃபா, அப்துல்லாஹி இப்னு ஃபதலுல் குரைஷி கூஃபாவில் வந்த பெரியவர், அவரே பெரிய முரீத், பெரிய ஷேக், அவரே விவசாயம் செய்வார், அறுவடை செய்வார், பியூர் ஹலால் எல்லாம் வைத்துக் கொண்டு ரமலான் மாதத்திலே தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா 30 நாள் அவர் தான் சாப்பாடு கொடுப்பார். சீடர்களை பார்த்து சொன்னார், நான் விவசாயம் செய்வது உங்களுக்கு தெரியுமே, அதற்குள் ஒரு ரகசியம் இருக்கிறது, ஒளி செய்யாமல் நான் விதை போட்டதில்லை, ஒளி செய்யாமல் நான் என்றைக்கும் நீர் பாய்ச்சியதில்லை, ஒளி செய்யாமல் என்றைக்கும் நான் அறுவடை செய்ததில்லை, ஒளி செய்யாமல் என்றைக்கும் நான் பயிர்களை தூய்மை செய்ததில்லை, ஒளி செய்யாமல் உங்களுக்கு உணவு தயாரித்ததில்லை, அதனால் நீங்கள் சாப்பிடுகிற போதாவது ஒழுவோடு சாப்பிடுங்களே என்பார். நீங்கள் சாப்பிடுகிற போதாவது ஒழுவோடு சாப்பிடுங்களே. 11 மாதம் எப்படியோ இருக்கலாம், இந்த 1 மாதமாவது நாம் ஒழுவோடு இருக்கலாமே, இந்த 1 மாதமாவது பேணுதலோடு ஹலாலை பேணி பாதுகாப்பவர்களாக இருக்கலாமே. அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. இந்த மாதத்திற்கு 10வது ஒரு பெயர் இருக்கிறது, இந்த மாதத்திற்கு அழகான பெயர் இருக்கிறது, அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, திக்ர் ஷஹ்ரு திக்ர், திக்ர் நிறைய இருக்கணும் இந்த மாதத்தில். எப்பயுமே நாவு முணுமுணுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஏனென்றால் அல்லாஹுவினுடைய அருளை பெற்றுத் தருவதால். நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய அனுபவங்களில் எழுதுகிறார்கள், ஒரு நாளைக்கு 100 தடவையாவது களிமா இருக்க வேண்டும். 8 அமல்களை எழுதுகிறார்கள், 100 தடவையாவது இந்த ரமலானிலே ஒவ்வொரு நாளும் களிமா இருக்க வேண்டும். லாயிலாக இல்லல்லா சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போது, 100 தடவையாவது சூரத்துல் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், குல்ஹுவல்லா சூரா இருக்க வேண்டும், 100 தடவையாவது லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் இருக்க வேண்டும், 100 தடவை 3ஆம் களிமா இருக்க வேண்டும், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், 100 தடவை 5வது சொன்னார்கள், 4வது களிமா இருக்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம் யுஹ்யி வ யுமீத் பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர், 100 தடவையாவது யா ஹய்யு யா கய்யூம் இருக்க வேண்டும், அது முடிக்கும் போது ரஹ்மத்திக்க நஸ்தகீஸ் என்று முடிக்க வேண்டும், 100 தடவையாவது இஸ்திஃபார் இருக்க வேண்டும், அஸ்தஃகிருல்லாஹ் அலியுல் அலீம் என்பது இருக்க வேண்டும், 100 தடவையாவது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத் இருக்க வேண்டும். இது ஷஹ்ரு திக்ர். இந்த 8 திக்ர்களும் நடைமுறைக்கு வர வேண்டும். இது அத்தனையும் இந்த நோன்பிலே இருந்தால் இந்த சீசனை பரிபூரண சீசனாக, அல்லாஹுவினுடைய அருளை பெற்ற சீசனாக ஆக்கலாம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக.